வெனிஸ் கிளாஸ் நிமிஷர்பாக அனைவருக்கும் வணக்கம். பல லட்சம் பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த, இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கட் ஆஃபில் வந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த என்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அல்லது சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அது அப்படி இல்லைனா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க, நம்ம நேற்று வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆனால் நேற்று வரல, இன்றைக்கி வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம நேற்று கூட வீடியோ போட்டிருப்பேன், 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாள் 1 நாள் வந்துடும் அப்படி தான் எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னு. ஸோ 7ஆம் தேதி மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் 8ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ என்ன பிடிஎஃப்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு எவ்வளோ மார்க்கு, என்ன டீட்டெயில், எப்போ எக்ஸாம் நடந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் குவாலிஃபைடு அகேன்ஸ்ட் ஆல் இண்டியா வேகன்சி என்சிபிக்கு எவ்வளோ அப்படின்றதும் வந்து இந்த கட் ஆஃப் என்னன்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் என்சிபிக்கு ஆல் இண்டியாவுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து இதுக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? அதே ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் எஸ்எஸ்எஃப்க்கு எவ்வளோ அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எவ்வளோ அப்படின்றதும் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ எல்லாமே டீட்டெயில் தான். ரைட்டா? மேல் கேண்டிடேட் குவாலிஃபைடு எவ்வளோ ஆயிருக்காங்க அப்படின்றதும் வந்து ஒவ்வொரு இது வந்து சேர்த்து டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 324,508. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 324,508 கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அன்எக்ஸரி கொடுத்துருவாங்க, அன்எக்ஸரி 1, அன்எக்ஸரி 2. ஸோ இதில் அன்எக்ஸரி 1 அப்படின்றது கட் ஆஃப் டீடெயில் ஃபீமேல் கேண்டிடேட் குவாலிஃபைடு அகேன்ஸ்ட் ஸ்டேட் யூடி வைஸ் வேகன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அதர் தன் என்சிபி எஸ்எஸ்ஏ பார்த்தாலும் மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதுலேயும் பார்க்கணும், என்சிபியில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். அது இல்லை அப்படின்னா அன்எக்ஸரி 1, அன்எக்ஸரி 2 பாருங்கள். மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து அன்எக்ஸரி 2 வந்து கொடுத்துருக்கு தான் வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி தான் வந்து பார்க்கணும். ஸோ டிபார் பண்ண கேண்டிடேட் யார் அப்படின்ற விவரங்கள் கொடுத்தாங்க. டிபார் பண்ண கேண்டிடேட்டுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து டிபார் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அன்எக்ஸரி 1 ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆந்திரப்பிரதேசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே தான் வந்து கட் ஆஃப். இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட், நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து ரெடி ஆகலாம். ஃபீமேல் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு வந்துருச்சு. ரைட்டா? ஸோ தமிழ்நாடு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் வந்து கட் ஆஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து கட் ஆஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் ஜென்ரலுக்கு பாருங்கள், ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 45.7402 அப்படின்றது கட் ஆஃபாக வந்திருக்கு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32.02144 கொடுத்துருக்காங்க. இதே வந்து எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34.77156 வந்திருக்கு. இதே வந்து ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 40.03527 அப்படின்னு சொல்லி 40 வந்திருக்கு. ஸோ வந்து ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 40.03527. ஸோ இந்த மாதிரி டிசிமலில் தான் வந்து கொடுப்பாங்க, ஏன்னா வந்து நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க, ஷிஃப்ட் வைஸ் நடந்தது இல்லையா. ஸோ அதனால் யூஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48.1764 வந்து யூஆர்க்கு வந்திருக்கு. ரைட்டா? ஸோ அதனால் வந்து நீங்கள் எம்பிசி, பிசி, பிசிஎம் வந்தால் ஓபிசி வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 40.03527 தான் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ வந்து இடபிள்யூஎஸ்க்கு 45 வந்திருக்கு, மற்றவங்களாம் 32, 34 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. டிசம்பரில் வந்து கொடுத்துருக்கேன், இது ஃபீமேலுக்கு நான் சொல்கிறது. ரைட்டா? ஸோ மேலுக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அதர் ஸ்டேட் இருக்குது, நீங்கள் அதர் ஸ்டேட் வந்து பிடிஎஃப் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்எக்ஸரி 2 தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிக்கிம் கீழே. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ யூஆர் அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50.6064 இதை வந்து கட் ஆஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. அவைலபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 4,432 பேர் இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 48.60468 வந்து கொடுத்துருக்காங்க. அவைலபிள் கேண்டிடேட் 2,792 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது இஎஸ்எம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 32.51154 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேஸ் மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ கட் ஆஃப் வந்து குறைவாக தான் இருக்குது அவங்களுக்கு. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 அவைலபிளாக இருக்காங்க. ஸோ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39.08400 வந்து கட் ஆஃபாக வந்து வந்திருக்கு எஸ்டிக்கு. இதே எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1960 கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறதாவும் 41.2639 வந்து கட் ஆஃபாக வந்து
கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இது வந்து எஸ்சிக்கு, எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேன் ஓபிசி அண்டர்ஸ்டோடு, ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் ஜென்ரல் வந்து இடபிள்யூஎஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 40.50927 வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ வந்து அவைலபிள் கேண்டிடேட் 65 இருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்ட்டியே பார்ட் பியில் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கட் ஆஃபும் வந்து வந்திருக்கும், பார்ட்டியே பார்ட் பி டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்கு, ரைட்டா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க் எவ்வளோ, பார்ட்டியே மார்க் எவ்வளோ, பார்ட் பி மார்க் எவ்வளோ, டேட் ஆஃப் பர்த் வந்து எந்த இதில். ஒருவேளை இதே கட் ஆஃப் இருந்தாலும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை இதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகாமல் போகிறதோட வாய்ப்பு, ஏன்னா ஒரே சேம் கட் ஆஃபில் வரும்போது அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அல்லது டேட்டா கொஞ்சம் கட் ஆஃப் பின்னாடி இருந்தால் கூட அந்த டேட் ஆஃப் பர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கேட்டகரி கேண்டிடேட் அவைலபிள், ஸோ எத்தனை பேர் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. அன்எக்ஸ்டு வந்து ஆண்களுக்கு வந்து கொடுத்துருங்க, ரைட்டா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டென்டேட்டிவாக நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் டேட் இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க 15 சொல்லி. ஸோ அதுவே இருக்கா இல்லை பின்னாடி வந்து டென்டேட்டிவ் வந்து மாற்ற போகிறாங்களா ஃபிசிக்கல் ஏப்பாங்கிறத நம்ம வந்து அப்டேட் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி 15 கொடுத்துருந்தாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இப்போ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 1 வீக்கு முன்னாடி கொடுக்குறதா வந்து கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இதில் வந்து செலக்ட் ஆனவங்க ஆகாதவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, ஃபைனல் ஆன்சர் கீ ஹாஸ் பீன் கீ பீன் யூஸ்ட் எவாலுவேஷன் ஃபார் ஃபைனல் கேன்சர் வில் பி அப்லோட் வெப்சைட். ஸோ ஃபைனல் கேன்சர் தேவைப்படுச்சுன்னா 17/4/2023 வந்து 8/5/2023 நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், ஹோஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதே மார்க் ஆஃப் த குவாலிஃபைட் நான் குவாலிஃபைட், நீங்கள் குவாலிஃபைடு ஆனாலும் சரி நான் குவாலிஃபைடு ஆனாலும் சரி நீங்களுடைய மார்க் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கேண்டிடேட் வில் பி மேட் அவைலபிள் ஆன் த வெப்சைட் ஆன் த கமிஷன் 25/4/2023. திஸ் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் ஃப்ரம் 27/4/2023 டு 12/5/2023 வரைக்கும் இருக்கும் அப்படிறாங்க. கேண்டிடேட் மே செக் தர் இண்டிவிஜுவல் மார்க் பை யூசிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ரெஜிஸ்டர் பாஸ்வேர்டு அண்ட் கிளிக் ஆன் ரிசல்ட் மார்க் பண்ணுறாங்க. உங்கள் அதாவது நீங்கள் செலக்ட் ஆகிருந்தாலும் சரி ஆகலாலும் சரி உங்களுடைய மார்க்கை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் இந்த டேட்லேருந்து தெரிஞ்சிக்கலாம், ரைட்டா? இன்னொரு டைம் பார்த்தோம், 27/4/2023 முதல் 12/5/2023 உங்கள் மார்க் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒருவேளை உங்கள் மார்க் என்ன பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், ரைட்டா? ஸோ PDF வந்து SSC வெப்சைட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அதில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், முடிஞ்சால் நான் PDF லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.